This is before and this is after. Yes, portrait retouching. Lightroom-ல லைட்ரூமோட பொட்டென்ஷியல் ரொம்பவே அதிகம். லைட்ரூம் மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் எப்படி போர்ட்ரேட் ரீடச் பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க. நம்மகிட்ட ஒரு பிரைடல் போர்ட்ரேட் இமேஜ் இருக்கு. இந்த பிக்சர்ல இருக்க மாடல் அக்ஷிதா. இன்ஸ்டாகிராம் ஐடி @akshitharavindran. ஷி இஸ் அன் அமேசிங் யோகா ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டர். ஃபாலோ பண்ணுங்க. இந்த இமேஜ் கேனான் 70 Mark II ஷூட் பண்ண ஒரு இமேஜ். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த பக்கம் இருக்க ஸ்லைடர், இந்த ஸ்லைடரை எவ்வளோ மேக்ஸிமம் பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்லைடரில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். இதை ஏன் பெருசு பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக வேணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு துல்லியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போது நான் பண்ண போகிற இந்த ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு நேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அகெயின் குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ GLG, இந்த ஒர்க் ஃப்ளோக்கு நேம் GLG. ஸோ அதனால் ஜி குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இமேஜில் ஃபர்ஸ்ட் ஒயிட் பேலன்ஸ் சரியில்லை. இந்த இமேஜ் ஜஸ்ட் ஜூம் பண்ணிவிட்டு ஒயிட் பேலன்ஸ் டூல் எடுத்து எங்கே ஒயிட்ஸ் இருக்கோ அங்கே ஒரு கிளிக், தட்ஸ் இட். ஒயிட் பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இன்னுமே சாட்டிஸ்ஃபை இல்லைனா இதை மேனுவலாக கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்ட்ரெயிட்அவே இதில் இருக்க பிளமிஷஸ் இதை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதை ரிமூவ் பண்ண கியூ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல் ஓப்பன் ஆகும், ஸ்பாட் ரிமூவல் டூல் ஓப்பன் ஆகும். இந்த டூலில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று க்ளோன், இன்னொன்று ஹீல். ஸோ நீங்கள் க்ளோனும் பண்ணலாம் ஹீலும் பண்ணலாம், உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணலாம். நான் இந்த பர்டிகுலர் இமேஜை க்ளோனும் பண்ண போகிறேன் ஹீலும் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளோன் எடுத்துக்கிறேன். சைஸ் இந்த சைஸ் இருந்தால் போதும். ஸோ இங்கே நான் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த ப்ரஷ் வந்து சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ இருந்தால் போதும். அண்ட் தென் ஃபெதர் ஓரளவு கம்மியாக இருந்தால் போதும். ஒப்பாசிட்டி 100 வைக்காமல் ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 80 அந்த மாதிரி. சாம்பிள், டேக் சாம்பிள் அண்ட் பெயிண்ட், டேக் சாம்பிள் அண்ட் பெயிண்ட், டேக் சாம்பிள் அண்ட் பெயிண்ட். இதை இன்னுமே கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷோட சைஸ் அக்கார்டிங்லி கம்மி பண்ணிடலாம். இப்போது ஒப்பாசிட்டி 100 வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சாம்பிள் எடுக்கிற இடத்துல இருக்கிற சேம் டெக்சரும் கலரும் க்ளோன் பண்ணுற இடத்துலையும் வரணும். டேக் சாம்பிள் அண்ட் பெயிண்ட், டேக் சாம்பிள் அண்ட் பெயிண்ட். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சாம்பிள் எடுத்துக்கலாம், ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க சாம்பிள், ஸோ வேறு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சாம்பிள் எடுத்துக்கலாம், ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சாம்பிள், இன்னொரு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சாம்பிள், ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சாம்பிள் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது ஹீலிங் டூல் கூட யூஸ் பண்ண போகிறேன். இங்கே கிளிக் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஷிஃப்ட் கியூ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல் ஹீலிங் டூலுக்கு மாறிடும். இங்கே வந்து ஜஸ்ட் அவே அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியது தான், ஜஸ்ட் ஒரு டச், அவ்வளோதான். இந்த ஹீலிங் டூல் ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு அந்த நீங்கள் ஹீல் பெயிண்ட் பண்ண ஏரியாவுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அந்த சாம்பிளை அதுவே பிக் பண்ணிடும். இங்கே ஒரு சில கிரே ஹேர்ஸ் இருக்குது, இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம், ஜஸ்ட் ஒரு பெயிண்ட். இங்கே கொஞ்சம் ஃப்ளைஅவேஸ் இருக்குது, இதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கிளீனப் ப்ராசஸ் முடிஞ்சது. ஜஸ்ட் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். திஸ் இஸ் பிஃபோர், இது பிளமிஷஸ் ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி, இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம். ஸ்லைட்லி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜோட டைனமிக் ரேஞ்சை பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் ஹைலைட்டை டபுள் கிளிக் பண்ணுறோம், ஷேடோஸை டபுள் கிளிக், ஒயிட்ஸை டபுள் கிளிக், பிளாக்ஸை டபுள் கிளிக். இப்போ இதோட டிஃபால்ட் டோன் வந்து அவ்வளோவா சூட் ஆகலை. ஸோ இதை நம்ம ஓவர் ரைட் தான் பண்ணணும். ஷேடோஸ் ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கலாம், ஹைலைட்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கு. ஸோ ஒயிட்ஸ் அகெயின், நான் ஒரு இமேஜில் ஸ்லைடர் மூவ் பண்ணும்போது டெஃபினெட்லி ஸ்லைடரை பார்க்கவே கூடாது. நீங்கள் உங்களோட கண்ணில் இமேஜை பார்த்து ஒர்க் பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர். GLG-ல ஜி ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, அடுத்திருக்கிறது எல். எல் மீன்ஸ் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கே ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரீசெட் பண்ணிடுறோம். ஸோ தட் ப்ரீவியஸாக இருந்த எந்த செட்டிங்ஸுமே இதில் வராது. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ரஷில் ஆட்டோ மாஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆட்டோ மாஸ்க் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு நம்ம ஆட்டோ மாஸ்க் யூஸ் பண்ண போகிறதில்ல, செகண்டில் நம்ம ஆட்டோ மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்லைடரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கின்னை ஸ்மூத்தன் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ஸ்லைடர் டெக்சர் அண்ட் கிளாரிட்டி. ஸோ டெக்சர் அண்ட் கிளாரிட்டி என்ன பண்ணுவோம், டெக்சர் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா டெக்சரை ஏற்படுத்தும், டெக்சரை கிரியேட் பண்ணும், டெக்சரை என்ஹான்ஸ் பண்ணும். பட் அதுவே அதே ஸ்லைடரை பின்னாடி மைனஸில் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்னா இருக்கிற டெக்சர் எடுக்கும். இங்கே நமக்கு டெக்சராக இருக்கிறது வந்து ஆல்ரெடி இருக்கிற
அந்த ஹார்டன் ஸ்கின் அதை வந்து சாஃப்ட் பண்ணுறது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கின்னை ஸ்மூத்தன் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்சர் ஆல் த வே டவுன் அண்ட் கிளாரிட்டி ஒரு ஹாஃப் டவுன். இந்த ப்ரெஷில் ஃபெதர் இவ்வளோ இருந்தால் போதும். அந்த ஃப்ளோ ஒரு 95 வச்சுட்டு நீங்கள் ஸ்மூத் பண்ணலாம். இப்போது ஸ்மூத் பண்ணும்போது இந்த ஓவர்லே இது ஆனில் இருந்தது அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஸ்மூத் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த ஓவர்லவே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நமக்கு ஸ்கின் ஸ்மூத்தனிங் அழகாக நடந்துகிட்ருக்கு. இது மேலே அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியதான். இப்போது இந்த பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஒரு டிப் அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக் ஃப்ளோ இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நோஸை நோஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ இப்படி தான் பெயிண்ட் பண்ணும். இப்படி குறுக்கால் பெயிண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து சரியாக வராது. ஸோ அதனால் இப்போது இங்கே பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியும் அப்படி எப்படி நம்ம அப்படி பவுடர் அடிக்கிற மாதிரி அப்படி இப்படி அடிப்போம்ல, அந்த சேம் கான்செப்டில் தான் வந்து பெயிண்ட் பண்ணும். இப்போது இதுவும் இந்த மாதிரி. ஸோ அந்த ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக் இருக்கிற ஏரியாலே நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ப்ரஷ்ஷோட சைஸை சின்னது பண்ணி பெருசு பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ண ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ஒரு கை வந்து கீபோர்டில் இருக்குது அண்ட் அனதர் கை வந்து மவுஸில் இருக்குது. ஸோ குயிக்காக இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஓகே குட், ஸோ குட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது டன் கொடுத்துடலாம். இப்போது நமக்கு இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டெக்ஸ்சர் லாஸ் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்சரை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மூத் பண்ணிட்டோம். டெக்ஸ்சர் வந்து -100 வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது அதை மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு வர போகிறோம். அகெயின் கே ப்ரெஸ் பண்ணுறீங்க, நியூ ப்ரஷ், நியூ கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் ஒரு 40-50 வச்சுட்டு கிளாரிட்டி ஸ்லைட்லி வச்சிடலாம். அகெயின் இதில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் அந்த டெக்ஸ்சரை, உள்ளே இருக்க டெக்ஸ்சரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த டெக்ஸ்சர் இல்லை அப்படின்னா ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தால் அது பார்க்க நல்லாவே இருக்காது. இங்கெல்லாம் வந்து டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி வந்து டிஃபோக்கஸில் தான் இருக்குது. இதில் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரஷ், இந்த ப்ரஷ்ஷில் நியூ ப்ரஷ் கொடுத்துட்டு ரீசெட் பண்ணிவிட்டு இந்த டைம் டெக்ஸ்சரில் ஒன்லி கிளாரிட்டி மட்டும் ஒரு 80% வந்து கம்மி பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு வாஷ் கொடுக்க போகிறோம். இந்த டைம் ஃப்ளோ மட்டும் ஒரு 50% ஒரு 50-60% வச்சிடலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கலர் ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இந்த ஸ்கின்ல வந்து கலர் ஷிஃப்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். பை தி வே, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சந்த்ரு பாரதி, இதுதான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுத்திலையுமே சேம் ஸ்பெல்லிங்கில் தான் இருப்பேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஐஸை இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மறுபடியும் கே ப்ரெஸ் பண்ணுறோம். அகெயின் நியூ ப்ரஷ், ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரீசெட் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இந்த ஐஸில் ஸ்லைட்லி ஒரு வார்மர் டோன் வைக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்கேஸ் சரியாக வரல அப்படின்னா நம்ம மறுபடியும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போது இந்த இடத்துல ஒரு பெயிண்ட், நீங்கள் பெயிண்ட் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா ஓ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும். இப்போது பெயிண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. கான்ட்ராஸ்ட் இன்னுமே வந்து பத்தலை. ஸோ அதனால் கான்ட்ராஸ்ட் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம். அண்ட் கொஞ்சம் சேச்சுரேஷன் வார்ம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஹைலைட்ஸ் கூட ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரஷில் இருக்கும்போது நியூ கொடுத்துட்டு ரீசெட் கொடுக்காமல் சேம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஐஸும். ஸோ டன். இதுக்கப்புறம் இஃப் இன்கேஸ் ஐப்ரோஸ்லாம் நீங்கள் டார்க்கன் பண்ணணும் அப்படின்னா அகெயின் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூ அண்ட் தென் ரீசெட் ப்ரெஸ். ஸோ இதை டார்க்கன் பண்ணணும் அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்குது. ஹைலைட்ஸ் கம்மி பண்ணலாம், இல்லை ஷேடோஸ் கம்மி பண்ணலாம், இல்லை எக்ஸ்போஷர் கம்மி பண்ணலாம். இப்போது நான் வந்து ஷேடோஸ் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பெயிண்ட், ஸோ ஃப்ளோ 100% வச்சுட்டு ஒரு பெயிண்ட், ஸ்லைட்லி ஒரு பெயிண்ட். ஈவன் எக்ஸ்போஷர் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஏரியாவில் இன்னும் எங்கெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்வியஸ்லி லிப் ஏரியாவில் என்ஹான்ஸ் பண்ணலாம். கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூ அண்ட் தென் ரீசெட் ஸ்லைட்லி எக்ஸ்போஷர் டவுன். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். டார்க்னஸ் இன்னுமே கம்மியாக இருக்குது, அதனால் எக்ஸ்போஷர் ஸ்லைட்லி ஒரு புஷ் டவுன். தட்ஸ் இட். இப்போது நான் பண்ண வேண்டிய லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த இமேஜ்க்கு டோனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்னுமே இந்த இமேஜை கிரேட் பண்ணல.
ஸோ நேராக ப்ரொஃபைல் போகிறோம். இந்த ப்ரொஃபைல் போனோன்னே அடோபில் இருக்க ப்ரீசெட்டை சூஸ் பண்ண பார்க்குறேன். எதை சூஸ் பண்ணலாம், மேபி இந்த விவிட் ஆர் இது. இது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட ஓன் ப்ரெஃபரன்ஸ். நான் இதில் அடோப் லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கிறேன் அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டில் இந்த அடோப் லேண்ட்ஸ்கேப்பில் கலர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால ஹெச்எஸ்எல்ல எல் லூமினன்ஸ் போயிட்டு ஆரஞ்ச் ஸ்லைடரை ஒரு புஷ். ஏன்னா ஸ்கின்ல ஆரஞ்சு தான் 60-70% இருக்கும், அண்ட் ஆல்சோ எல்லோவுக்கும் ஒரு சின்ன புஷ். இந்த ஜுவல்லரி வந்து ஆக்சுவலாக இந்த ஜுவல்லரி வந்து ஆன்டிக் ஜுவல்லரி, கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் இருக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹியூவில் போயிட்டு இந்த எல்லோவில் க்ரீன் இருக்குது அப்படின்னா இந்த எல்லோவை தான் நம்ம மாற்றணும். எல்லோவில் ஒரு புஷ் டவுன், டன். இப்போது அந்த ஆன்டிக் ஜுவல்லரியோட கலர் ரியல் கலர் வந்துருச்சு. அடுத்தது ஸ்பிளிட் டோனிங். ஸோ இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ், எப்படி நீங்கள் ஒரு இமேஜை பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போது நான் இந்த ஸ்கின் டோனில் ரொம்பவே ரெட் அதிகமாக இருக்கிறதுனால ரெட்டுக்கு ஆப்போசிட் கலரான சியான் இதோட ஹைலைட்ஸில் ஸ்லைட்டாக ஒரு புஷ் கொடுக்குறேன். ஸோ தட் ரெட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. தட் இஸ் நைஸ். அண்ட் தென் ஷேடோஸில், ஷேடோஸ் யூஷுவலாக மெஜந்தா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்லைட்லி ஒரு மெஜந்தா புஷ் கொடுக்கலாம். கொடுத்து பார்ப்போம், சரியாக வரலன்னா விட்டுருவோம். ஸ்லைட்லி ஒரு மெஜந்தா, தட்ஸ் இட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் ஸ்லைடர் இருக்குது. ஸ்பீக்கரில் எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கோ அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஸ்லைடரை லெஃப்டில் தள்ளினா ஷேடோஸ் கலர் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ரைட்டில் தள்ளினா ஹைலைட்ஸ் கலர் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இந்த பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட ஒரு யூனிக் லுக்கை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்பவே துல்லியமாக தான் ஒரு போர்ட்ரேட்டை, அதுவும் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் போர்ட்ரேட்டை ஹேண்டில் பண்ணணும். உதாரணத்துக்கு எப்படி ஹேண்டில் பண்ணால், ஒரு இறகு மாதிரி தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓவராக வந்து கான்ட்ராஸ்ட் அதிகமாக வைக்கிறதோ இந்த மாதிரிலாம் ஓவர் கலர்ஸு இதெல்லாம் பண்ணால் அது அதோட ஃபீலே கெட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷார்ப்பனிங். ஷார்ப்பனிங் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன பண்ணணும், ஜூம் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு இதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னா ஐஸில் வந்து ப்ளூஸ் இருக்குது. ஸோ இந்த ஐஸை ஒயிட்டாக மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம், கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம், நியூ ப்ரஷ் எடுத்துக்கலாம், நியூ ப்ரஷ் அண்ட் தென் ரீசெட் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த ப்ளூவை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், ஹைலைட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த வேல்யூஸ் நான் வந்து அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக இப்படி ஒரு வேல்யூ வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் வரும். இல்லை உங்களுக்கு சரியான வேல்யூ இதில் வைக்க தெரியல அப்படின்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேல்யூ வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஐஸ் மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணுறேன், தட்ஸ் இட். இதில் இருக்க ப்ளூஸ், இந்த ஐஸில் இருக்க ப்ளூ போயிடுச்சு. இன்னுமே போகணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட பெயிண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீசேச்சுரேட் பண்ண வேண்டியதுதான். மேபி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, ஸ்லைட்டாக டெக்ஸ்சர், ஸ்லைட்லி எக்ஸ்போஷர். எஸ், திஸ் இஸ் டன். ஸோ இப்போ நம்ம ஐஸையும் சரி பண்ணியாச்சு. ஷார்ப்பனிங், ஷார்ப்பனிங் வரும்போது இமேஜை கண்டிப்பாக எவ்வளோ மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஷார்ப்பனிங் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மேலே இருக்க ஸ்லைடர் இல்லாமல் மாஸ்கிங் தான் பார்க்கணும். ஸோ இதில் இப்படி இருந்ததுன்னா, கம்ப்ளீட் ஒயிட்டாக இருந்ததுன்னா இமேஜ் ஃபுல்லாகவே வந்து ஷார்ப்பன் ஆகும். அது உங்களோட இருப்போம், இமேஜ் ஃபுல்லாக ஷார்ப்பன் பண்ணுறதும் இல்லை பர்டிகுலர் ஏரியா மாஸ்க் பண்ணி ஷார்ப்பன் பண்ணுறதும் உங்களோட இருப்போம். இந்த ஏரியா இது மட்டுமே எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு ஷார்ப்பன் அண்ட் தென் ரேடியஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி, ஸோ தட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இது நிறையா இருக்குது. ஸோ ஓரளவு இது போதும். அண்ட் தென் த டீட்டெயில்ஸ், தட்ஸ் இட். அடுத்தது நாய்ஸ் ரிடக்ஷன். இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பார்ட் வந்து இந்த ஐஎஸ்ஓவை பொறுத்து தான் நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் வைக்கணும். இப்போது ஐஎஸ்ஓ 1000 இருக்குது. ஸோ தட் கண்டிப்பாக நாய்ஸ் இருக்குது, பட் நாய்ஸ் அவ்வளோவும் தெரியலை. இதை ஓரளவு கம்மி பண்ணாலே போதும் இங்கே இருக்க நாய்ஸ். ஸோ நாய்ஸ் இங்கே பார்க்க முடியல, இங்கே தெரியுது. ஸோ ஓரளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணாலே அந்த நாய்ஸ்லாம் போயிடும், தட்ஸ் இட். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ப்ரஷ் எடுக்கிறோம், நியூ ப்ரெஸ் பண்ணுறோம், ரீசெட். இந்த ஆட்டோ மாஸ்க், இந்த ஆட்டோ மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை இமேஜோட சைஸ்க்கு வச்சிடுங்க. அண்ட் தென் ஃபெதர் இவ்வளோ தேவையில்லை, கம்மி பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட சைஸ்க்கு வச்சிடலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு, ஒரு இமேஜை பார்க்குறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா ஹெச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும்,
தட்ஸ் இட். அண்ட் தென் அகெயின் ஹெச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ நான் ஹெச் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணிட்டேன். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் டோன் மட்டும் மாஸ்க் பண்ண போகிறோம். இந்த ஆட்டோ மாஸ்க் வந்து லைட் ரூமில் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மோட். இது நம்ம எந்த ஏரியா சூஸ் பண்ணுறோமோ அந்த ஏரியா மட்டும் மாஸ்க் பண்ணிவிடும். ஸோ இதை மாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷோ செலக்டட் மாஸ்க் ஓவர்லே இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே மாஸ்க் பண்ணுமோ, இப்போ எந்த கலர்ஸை மாஸ்க் பண்ணுமோ அங்கே ஒரு கிளிக். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்போது இந்த ஸ்கின் டோன் மட்டும் அழகாக செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்கின் டோன் மட்டும் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போது இருந்தாலும் இந்த ஐஸ்லலாம் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த ஏரியா மட்டும் அந்த மாஸ்கிங்கை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் வேறு எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஜுவல்லரியில் இங்கே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி மாஸ்கில் இருக்குது அப்படின்னா இது செலக்டடாக இருக்குது. இந்த ஸ்கின் டோன் மட்டும் செலக்டடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த ஓவர்லே டிக் எடுத்துகிட்டு இப்போது நம்மக்கிட்ட ஸ்கின் மட்டும் செலக்டடாக இருக்குது. ஸோ தட் நம்ம ஸ்கின் கலர் மட்டும் என்ன வேணால் மாற்றலாம். ஸ்லைட்டாக ஸ்கின் மட்டும் வார்ம் வைக்கிறேன். அண்ட் தென் ஸ்கின்க்கு மட்டுமே டிஹேஸ் கொடுக்குறேன். ஸ்கின்க்கு மட்டுமே கிளாரிட்டி, ஸ்கின்க்கு மட்டுமே டெக்ஸ்சர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒன்லி அந்த ஸ்கின் டோனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக மாஸ்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இமேஜ்க்கு இன்னுமே கொஞ்சம் ட்ராமா ஆட் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை ஒர்க் பண்ணுறதுக்கு லிமிட்டே கிடையாது, ஒர்க் பண்ணிட்டே போகலாம். இப்போது இந்த டைம் நான் வந்து கிராஜுவேட்டட் ஃபில்டர் எடுத்துக்கிறேன், நியூ கொடுத்துட்றேன், அண்ட் தென் ரீசெட் பண்ணிடுறேன். கிளாரிட்டி ஆல் த வே ஃபுல் டவுன், அண்ட் தென் ஷேடோஸ் ஸ்லைட்லி டவுன். இங்கேருந்து ஹாஃப் அ ஒரு பெயிண்ட். ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும். ஓரளவு இது வரைக்கும் வச்சுட்டு ஜஸ்ட் ஹிட் ஓகே அண்ட் டன். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக கிரைன் ஆட் பண்ணலாம். இந்த கிரைன் வந்து ஒரு ஃபிலிமி லுக் தரும். இதை ஆட் பண்ணுறதுக்குமே ஒரு இமேஜை மேக்ஸிமம் ஜூம் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜீரோ கிரைன், இங்கே எதுவும் கிரைன் இல்லை, ஜஸ்ட் ஓரளவு கிரைன் வந்து வச்சுருக்கேன். அண்ட் தென் கிரைன் சைஸ் யா இதெல்லாமே வந்து ஓகே தான். தட்ஸ் இட். ஃபைனலி டோன் கர்வ், கர்வ்ஸ்க்கு வந்துட்டு ஹைலைட்ஸில் மட்டும் ஒரு சின்ன புஷ், அண்ட் தென் லைட்டில் ஒரு சின்ன புஷ் டவுன், ஹைலைட்ஸில் அகெயின் ஒரு புஷ். ஓவரால் இந்த பிக்சருக்கு ஸ்லைட்லி ஒரு வார்மர் டோன் அண்ட் ஸ்லைட்லி ஒரு சின்ன எக்ஸ்போஷர். தட்ஸ் இட். ரொம்ப ஆர்வமாக இருக்குது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்க. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். லைட் ரூமோட பொட்டென்ஷியல் ரொம்பவே அதிகம். அதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் கண்டிப்பாக ரீடச்சிங் லைட் ரூம்லே முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தள்ளி விடுங்க. வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திர பாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப். ரெய்டு நான் பாத்தி ரெய்டு நான்.